ஹலோ எரிவான், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா மாலுக்கு தான் வந்திருக்கோம். வந்தோடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோம். வரும்போது எனக்கு வந்து சரியான கோல்டு, அப்படியே கொஞ்சம் சோகமாக தான் போயிட்டுருந்தேன் கையில் கர்ச்சீஃப்லாம் வச்சுக்கிட்டு. அப்படியே உள்ளே போனால் உள்ளே வந்து சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து என்னென்னு பார்த்தீங்க, என்ட்ரன்ஸில் என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை தீம், லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் அப்படியே போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமான்னு தோணுச்சு. அங்கேயே நின்று ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னால் அது மாதிரி வந்து அதில் லைட்டு சவுண்டுலாம் வரும்னு சொல்லிவிட்டு, ஆனால் நாங்கள் போகும்போது ஆஃபில் தான் இருந்துச்சு. மெயினாக இங்கே எதுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ட்ராம்போலின் பார்க்குக்கு தான் நாங்கள் வந்தோம். இப்போ வந்து நேராக உள்ளே போயிட்டு பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு நேராக உள்ளே போனோம் ட்ராம்போலின் பார்க்கில். உள்ளே போனோடனே அவங்க வந்து அப்படியே வெல்கம்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து எவ்வளோ ரேட்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க டீட்டெயில்ஸில் சொன்னாங்க. அவங்க வந்து ரேட் கார்டு எடுத்து காமிச்சோடனே அதில் பார்த்தப்ப ஆஃப் அன் அவருக்கு 300 போட்டிருந்துச்சு ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் வந்து பில் பே பண்ணிவிட்டு அந்த கையில் வந்து அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விட்டாங்க. அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு அப்படியே நேராக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். உள்ளே போகலான்னு போகும்போது அங்கே வந்து இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, எப்படி வந்து ஜம்ப் பண்ணும் அந்த இதெல்லாம் கைட்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த இதில் வந்து. அதுக்கப்புறம் அப்படியே நேராக உள்ளே போனோம். உள்ளே போனால் அவங்க வந்து வந்தாங்க, சாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 80 ருபீஸ் பே பண்ணோம் சாக்ஸுக்கு. அது நார்மல் சாக்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கீழே வந்து அந்த கிரிப்னஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே போய் சாக்ஸ்லாம் போட்டுட்டு நேராக உள்ளே போனோம். உள்ளே போனோடனே ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் பயங்கரமாக ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்ட்டேன் நான். அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே நானும் வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக வந்து ஜம்ப் பண்ணவே முடியல, கால்லாம் வந்து அப்படி இப்படி பேலன்ஸ் கிடைக்காமல் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நல்லா கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்லா ஜம்ப் பண்ண வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பாட்டு ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தேன். அவங்க வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, சப்போஸ் நம்ம தப்பாக பண்ணுறோன்னா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் ஜம்ப் பண்ணி டயர்ட் ஆகி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம், டைம் வேற ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டில் போனோம். அது வந்து அவ்வளோ இதுவாக இல்லை, ரொம்பலாம் ஷேக் ஆகலை விழுற மாதிரிலாம். ஆனால் வந்துட்டு ரெண்டு பேர் ஏறி வந்தால் நல்லா ஷேக் ஆகி கீழெல்லாம் விழும்போது ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் போகும்போது லைட்டாக தான் ஷேக் ஆகுது, ரொம்ப விழுற அளவுக்குலாம் வந்து ஷேக் ஆகவே இல்லை. சும்மா நானே வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்த்தேன், ஆனால் வந்து அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே வந்து போயாச்சு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போயிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்பான்ஸில் அதில் ஜம்ப் பண்ணுறது, அது வந்து அங்கேருந்தே ஜம்ப் பண்ணி வந்து தான் இதில் ஜம்ப் பண்ணணும். ஆனால் வந்து நான் அந்த மாதிரி தான் பிளான் போட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்கேயே ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்தே ஜம்ப் பண்ணி வரலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்தே ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு ஜம்ப் பண்ணும்போது தான் வந்து செமையாக பயம் எடுத்துக்கிச்சு, எங்கே நடுவில் என்ன விழுந்துட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம அங்கே போய் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு இங்கேருந்து ஜம்ப் பண்ணேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு அது உள்ளே போனோடனே, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அது உள்ளே போனோடனே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பலூனில் வந்து ஃபைட் பண்ணுறது, இது வந்து ரெண்டு பேர் விளாட்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு என் கூட விளாட வரவங்க தான் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, அதனால் வந்து நாங்கள் விளாடும் போது யாரும் வீடியோ எடுக்க ஆள் இல்லை. 20 minutes later. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தேன், செம்ம டயர்டாகிடுச்சு. ஆனால் வந்து ஆஃப் அன் அவரே ரொம்ப டயர்டாகி நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எங்கே போனாங்கன்னே தெரில, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தோம். பர்கர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, கேஎஃப்சியில் தான் வாங்கினோம்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே எல்லாருக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் இவங்கெல்லாம் தான் வந்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ட்ராம்போலின் பார்க்கில். கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு போங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அது. அதுக்கப்புறம் சும்மா வந்து வெட்டியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே ட்ராம்போலின் பார்க்கில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ட்ராம்போலின் பார்க்குக்கு வந்து எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் இருக்கும் மெரினா மாலில். அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து லிஃப்ட்டு சொல்லுவாங்க. அங்கே போய் லிஃப்ட்டில் தான் போகணும், ஏன்னா வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோரில் தான் இருக்குது ட்ராம்போலின். போனீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். பசங்களெலாம் கூப்பிட்டு போனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஹாய் காய்ஸ், இதுக்கு பேர் தான் மெரினா மால். அப்படியே நாங்கள் கிளம்பலாம்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது பார்த்தா அந்த சொன்ன மாதிரியே வந்து அந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு, சவுண்டாக இருக்கட்டும், அந்த என்ன சொல்கிறது, அந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கேட்குறதுக்கே நீங்களே கேளுங்க. அப்படியே நாங்கள் கிளம்பி வெளியில் வரலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் வெளியே பார்த்தீங்கன்னா சரியான மழை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று கொஞ்சம் ஓரமாக நின்று அப்படி வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் மழை வந்து நிற்கிற மாதிரியே தெரியல. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.